கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. 40 தொகுப்புகள் இந்த வருஷத்திலே நாம் குடும்பத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே இந்த வருஷத்தின் கருப்பொருளை நாம் துவங்கினோம். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நம்ம கிறிஸ்தவ குடும்பம்தான். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்ற ஒரு தலைப்பை எடுத்து இந்த வருடத்திலே இதுவரைக்கும் 40 தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட நான் 41வது தலைப்பாக வாலிபர்களின் கவனத்திற்கு என்ற தலைப்பை, வாலிபர்களை நான் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லும்படியாக சில வசனங்களோடு கடந்து வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான 40 தலைப்புகள் உங்கள் திரையிலே போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தலைப்பை இப்பொழுது பார்க்கிறவர்கள் இதற்கு முன்பு உள்ள வகுப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டுமெனில் நம்முடைய யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய பிளேலிஸ்டை செலக்ட் செய்தீர்கள் என்றால் இந்த 40 வகுப்புகளையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய சபைக்கும், உங்களுடைய வேதாகம ஆராய்ச்சி வகுப்புகளுக்கும் இதை பயன்படுத்துவது உங்களுக்கு உசிதமாயிருக்கும். இதை குறித்ததான நான் உபயோகிக்கிற உங்களுக்கு PDF அல்லது பவர் பாயிண்ட் வேணும் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்கிறது. நேரடியாக கூப்பிடலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். அப்பொழுது உங்களுக்கு நான் அதை அனுப்பி தருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். வாலிபர்களின் கவனத்திற்கு என்று சொல்லி சங்கீதம் 148:12 இப்படியாய் சொல்லுகிறது. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே என்று சொல்லி 4 தரப்பினரையும் சங்கீதக்காரன் குறிவைத்து சொல்லுகிறது என்ன? கர்த்தரை துதியுங்கள். உங்களுடைய பலத்தையோ, உங்களுடைய சௌந்தரியத்தையோ, உங்களுடைய அழகையோ, உங்களுடைய ஐஸ்வர்யத்தையோ, எதையும் அல்ல, உங்களுடைய படிப்பையோ, ஒன்றுமல்ல, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். காரணம் என்ன? கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நம்மை படைத்தவர், அவர் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் செய்யக்கூடியவர். மிக குறிப்பாக பின்வரும் நாட்களிலே நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்தவர். நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு அறிவார். ஆகவே அவரை நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு அவர் நமக்கு எல்லா உத்தரவாதத்தையும் கொடுக்கிறார். அதனால அவர் மிக தெளிவாய் சொல்கிறார், வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி. சங்கீதம் 119:9 பார்க்கும் பொழுது அடிக்கடி நீங்கள் வாசித்திருப்பீர்கள் இந்த வசனத்தை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே அப்படின்னு சொல்கிறார். எங்கிருந்து உங்களுக்கு வாலிபர்களுக்கு சுத்தம் வரும்? வாலிபர்களுக்கு எங்கிருந்து ஆலோசனைகள் வரும்? எங்கிருந்து நேர்த்தியான ஒரு வழிமுறைகள் வரும்? அவர் சொல்றாரு, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால்தானே. வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு அது மேலான ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு சந்தோஷத்தையும் வழிமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்மை சீர்படுத்துகிறது. இதனாலே சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அங்கு அவர் வினவுகிறதை பார்க்க முடியும். 1 Timothy 4:12 வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்கிற ஒரு வசனத்தை இந்த இடத்துல நான் மேற்கோள் காட்டுகிறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நான் கவனமாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுகள், அவருடைய செயல்பாடுகள், உடுத்துகிற உடுப்புகள், அவர்களுடைய தலை சீவிக்கொள்ளுகிற வாரி கொள்ளுகிற அந்த வகை, அவர்களுடைய கலர், தலையில் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர், மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு, சகப்பு கலர் எல்லாம் அடிச்சுட்டு வராங்க கலர் கலராக. என்னென்னா அது யூத் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அசட்டை பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்போ மற்றவர்கள் பார்த்து
சிரிக்கக்கூடிய ஒரு அளவு, கரெக்டான அதாவது சமுதாயம் ஏற்கக்கூடிய அளவிற்கு ஒரு தலை வெட்டு இருக்க வேண்டியது அவசியம். அதை விட்டு விட்டு தலைக்கு மேலே ஒரு பஞ்சாரத்தை கவுத்துனது மாதிரி அல்லது ஏதோ ஒரு கொடையை வச்சது மாதிரி புது புது ஸ்டைலாக வெட்டும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அது வெட்டக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பைபிளில் வந்து நீங்கள் தலையை எப்படினாலும் வெட்டிக்கோங்க, ஆனால் மற்றவர்கள் அசட்டை பண்ணாத அளவிற்கு, அதாவது சமுதாயம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறது, அப்போ அந்த சமுதாயத்திற்கு ஏற்றார் போல நாம் முன்னதாக நிற்கும் பொழுது நம்மை பார்த்து மற்றவர்கள் நம்மை அசட்டை பண்ணாத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். வயதானவர்களுக்கு தலையிலே முடியே இல்லை என்று சொன்னால் அது விகற்பமாய் தெரியுமா என்றால் தெரியாது. ஆனால் அதே சின்ன வயசில் உள்ளவர்களுக்கு முட்டை எடுத்திருந்தால் முடி தலையில இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை கேட்பார்கள், வினவுவார்கள். அப்போ அந்த சமுதாயத்தின் பார்வையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ கவனமாயிரு. அவர் வந்து இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதுல ஹி ஹாஸ் நெவர் டோல்ட் அபவுட் தி ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ், ஏஸ்தட்டிக்கல் அப்பியரன்சஸ் குறித்து, சரீர தோற்றத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. அவர் சொல்றது நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நீ மாதிரியா இருக்கணும். அப்போ சரீரத்தை குறித்து நான் நம்ம பேசுறோம், ஆனாலும் அதெல்லாம் தாண்டி முக்கியமா நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்ம நடக்க எப்படி இருக்கு, நம்ம வந்து இப்போ எடுத்தெறிஞ்சு பேசுறது எல்லாரையும் சில நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நான் பர்சனலா நான் ஒரு காரியத்தை விரும்ப மாட்டேன், என்னென்ன பிரதர் அப்படின்னு கூப்பிடுறது ஓகே, ப்ரோ அப்படின்னு கூப்பிடும் பொழுது எனக்கு அது பிடிக்காது. என்னென்னா எழுதும் பொழுது பிஆர்ஓ டாட் அப்படின்னு சொல்லி எழுதுறது ஓகே, ஆனால் கூப்பிடும் பொழுதே ப்ரோ அப்படின்றது அது வந்து ஒரு நாகரிகமற்ற ஒரு காரியம். பிரதர்னு கூப்பிடல என்ன பிரச்சனை, பிரதர்னு பிரச்சனை கூப்பிடலையா, அண்ணன்னு கூப்பிடுங்க இல்லை தம்பின்னு கூப்பிடுங்க, அது என்ன ப்ரோ, அது வந்து ஒரு முறை இல்லாத ஒரு காரியம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறத கவனமாக இருக்கணும். அந்த வாலிபர்கள், இப்போ அந்த வாலிபர்கள் மத்தியில் அது ரொம்ப பிரபலமையான ஒரு வார்த்தை, அது அடுத்தது ஜி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது புதுசாக, அது ஒரு ஸ்டைல். இப்போ நீ ஒன்று தமிழில் பேசுகிறேன்னா முழுமையாக தமிழில் பேசுங்க, இல்லை உங்களுக்கு ஹிந்தி பிடிச்சிருக்குன்னா ஹிந்தியில் பேசுங்க. ஹிந்தியே தெரியாது ஆனால் நடுவில் ஜி அப்படின்னு கூப்பிட்றது என்ன அர்த்தம்? ஸோ ஒரு அந்த அசட்டிக்கான ஒரு வார்த்தை இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ரைட், நம்முடைய தலைப்புக்கு நம்ம வரலாம். இப்போ முதலாவது ஒரு தலைப்பை நான் கொண்டு வரேன், மனதை புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை நம்ம பார்க்கலாம். மனதை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். நம்ம உலகத்துக்கு ஏற்றார் போல ஓடி திரிகிறது அல்ல, ஊரெல்லாம் வந்து இப்படிதான் நடந்துக்கிறாங்க, ஊரெல்லாம் இப்படிதான் பேசிக்கிறாங்க, அப்போதான் நம்மளை வந்து யூத்துனே ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னா நம்மளை வந்து வயசானவங்க, நீங்கள் பூமரு, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் உலகம் தெரியலை அதை அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் நான் வந்து மற்றவங்கள மாதிரி நானும் ட்ரெஸ் பண்ணிக்கணும், மற்றவங்கள மாதிரி நானும் வந்து அந்த ஸ்டைலாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நம்ம தெரியாமல் இருக்கணும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம எப்போ மறுரூபமாக முடியும், எப்போ நம்ம புதுசாக வர முடியும், எப்போ நம்ம வந்து சேலஞ்சிங்காக வர முடியும், எப்போ மற்றவர்களுக்கு நம்ம சவாலாக வர முடியும், எப்போ நம் மற்றவர்கள் நம்மை பார்க்குற அளவுக்கு நம்ம வளர முடியும் அப்படின்னா, தேவனுடைய செயல்பாட்டுக்கு வரும் பொழுது அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை பகுத்து அறியும் பொழுது, பகுத்து ஆராய்ந்து அதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறது. அதனால நம்ம மறுரூபமாகிறோம். வி ஆர் நாட் லைக் அதர்ஸ், வி ஆர் நாட் லைக் கன்வென்ஷனல் பீப்புள், வி ஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிறதை மற்றவர்கள் உணர்வார்கள். இப்போ தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி நம்மை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியத்திற்கு செவிசாய்த்து அதன்படி செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை புதிதாகிறது. அதில் நாம்
பிரயோஜனப்படுகிறோம், அதில் மறுரூபமாகிறோம் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய மனதை புதுப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய நன்மைக்காக, தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பிரியம் எது, அவருடைய சித்தம் என்ன, இதை நம்ம அறியும் பொழுது தான் நம்முடைய மனம் புதிதாகிறது. ஸோ அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உலக கண்ணோட்டங்களை எல்லாம் நம்ம மாற்றி அமைத்து விட்டு விவிலியத்துக்குள்ளே நாம் உள்ளே வர வேண்டும். அதாவது விவிலியம் என்றது வேதாகமம், பைபிள். பைபிளுக்குள்ளே உள்ள உண்மையை நாம் அதை பற்றி கொள்ளும் பொழுது வி வில் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட். நிச்சயமாக கூட்டத்திற்குல நாம் தனித்துவமாக இருப்போம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் அந்த மூணு பேர் மாத்திரம் கண்ணில் பட்டம் பாருங்கள், ராஜா கண்ணில். அந்த மாதிரி நாம் தனித்துவமாக இருப்பது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. இரண்டாவது, மனத்தாழ்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை வாலிபர்களுக்கு அது ரொம்ப மலிவடைந்து வருகிறதை நாம் அறிய முடியும். பேதுருவில் பார்க்குறோம், ஏற்ற காலத்திலே, 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்போது வளர்ச்சி எல்லாருக்கும் இப்போ என்னென்னா ஸ்விஃப்ட் டெவலப்மெண்ட் வேணும். இம்மிடியேட்டாக வந்து நான் வந்து 10 லட்சரூபா சம்பாதிச்சிடணும், 5 லட்சரூபா சம்பாதிச்சிடணும், 2 லட்சரூபா சம்பாதிச்சிடணும், 50,000 ரூபா சம்பாதிச்சிடணும், உடனே எடுத்து இறங்கணுன்னு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் வேலைக்கே போவேன் அப்படின்னு வேலைக்கே போகாமல் 5 வருஷமாக வீட்டில் உட்காந்துருக்கிற ஆளுங்களாம் இருக்குது. என்னென்னா நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ஏற்ற வேலை எப்பவும் கிடைக்காது. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு நீ அதுக்கப்புறம் ஏற்ற வேலையை தேடு. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏற்ற வேலை கிடைக்கல கிடைக்கலனா ஒரு நான் ஒருத்தனுடைய வேலைக்கு சேர்க்கவே மாட்டாங்க. யார் வேலைக்கு சேர்ப்பாங்க அப்படின்னா, வென் யூ ஆர் ஆல்ரெடி என்கேஜ்டு சம்வேர் அண்ட் சம்ஹவ் யூ ஹாவ் டு பி டேம்டு. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு வழியில் நீங்கள் உங்களை சமுதாயத்திற்குள்ளே வேலை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்களை மற்ற கம்பெனிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது என்று எடுப்பார்கள். அதை விட்டுட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும், குனிஞ்சா வலிக்குது, நிமிந்தா வலிக்குது, படுத்தா வலிக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலையே உட்காந்துக்கிட்டு போந்தா கோழி முட்டை விட்டுற மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை நாசமாக போகும். இப்போ நாம் வந்து கவனமாக இருந்து மக்களுடைய பேச்சுகள், தேவைகள் எல்லாம் உணர்ந்து நாம் மனத்தாழ்மையை வளர்த்து கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்வதை கேட்க பழக வேண்டும். அவர் என்ன சொல்கிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவருடைய கைக்குள்ளே நீங்கள் இருங்க, அவர் சொல்கிறது மாதிரி செய்யுங்க, அவருடைய என்ன எதிர்பார்ப்போ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. அப்போது ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது அவங்களை சும்மா விட்டாரா? கிடையாது. ஆதாம் படைத்த உடனே சொன்னார், நீ போய் வேலையை பாரு அப்படின்னார். வீட்டில் உட்கார சொல்லலை, உனக்கு பழம் தனியாக வருது, உனக்கு நல்ல காயெல்லாம் வருது, தோட்டம் இருக்குது, ஏதேன் தோட்டம் இருக்குது, வேண்டியது நீ சாப்பிட்டுக்கலாம், நீ படுத்து தூங்கு, நீ படுத்து தூங்கு, உன் வேலையை பாரு, சாரி நீ நல்ல சந்தோஷமாக இரு, சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லலை. அவரை வந்து பண்படுத்தும்படிக்கு அந்த தோட்டத்தை வேலை செய்ய வைத்தார். அப்போ வேலை செய்வது அவசியமாக இருக்குது. அப்போ அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கைக்குள்ளே நம்ம அடங்கியிருக்கும் பொழுது அவர் நம்ம ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துகிறார். அந்த மனத்தாழ்மையை நாம் வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவனுடைய இறையாண்மையை அங்கீகரித்து அவருடைய விருப்பத்திற்கு நாம் அடிபணிய வேண்டும். அவருடைய இறையாண்மையை நாம் அங்கீகரிக்கணும், அவருடைய விருப்பத்திற்கு நாம் அடிபணிந்து நாம் வளரும் பொழுது நிச்சயமாக தேவன் ஏற்ற காலத்தில் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். வாலிபர், கன்னிகையர் இரண்டு பேருக்குமே இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். விசுவாசத்திலே நடப்பது என்று 3வது தலைப்பை கொண்டு வருகிறேன். 1வது தலைப்பை நாம் பார்த்தோம், மனதை நாம் வந்து புதுப்பிக்க வேண்டும். 2வது, மனத்தாழ்மை வளர்ப்பது. 3வது, விசுவாசத்தில் நடப்பது என்று சொல்லி நான் கொண்டு வருகிறேன். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஏதோ பெற்றோர் சொல்லிட்டாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, நம்ம வந்து ஏதாவது செய்யணும், இல்லைன்னா நம்மளை ஊர் தப்பாக பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொழுகைக்கு போகிறதல்ல. நம்ம வந்து விசுவாசத்தோடு எதுக்கு நம்ம தொழுகைக்கு போகிறோம், தேவனை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம், அவரை குறித்து நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோம், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தொழுகையை நம்ம கொடுக்குறோம், அவருக்கு பிரியமானது நம்ம செய்கிறோம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி அந்த ஒரு பிரியத்தோடு விசுவாசம், அவர் மேலே வைக்கிற அந்த அன்பு, அவரை நம்பி இருக்கிற காரியங்கள்,
இதெல்லாம் அவரை பற்றி நினைக்கும் பொழுது தான் அவரை பிரியப்படுத்துவது சாதகமாக இருக்குது. அது இல்லைன்னு சொன்னேன், ஏதோ போனோம் வந்தோம், நமக்கு டைம் இல்லை, அப்பா கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது பிரயோஜனம் இல்லை, கூடாத காரியம் என்று சொல்கிறார். தேவனின் வாக்குறுதிகளை நாம் நம்ப வேண்டும். நமக்கு என்ன கிடைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன செய்யும் அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற எந்த திட்டத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். அதை நம்ம சத்தியத்தில் பார்க்கிறோம். அது நம்ம நடக்குமா 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 அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு வீட்டிலே உட்கார்றதில்லை. அது நம்ம நடக்கும் என்று நடித்து நாம் அதை செயல்படுத்தும் பொழுது அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ வந்து எப்ரேயர் 11 அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனம், இந்த விசுவாச அதிகாரம் என்று நம்ம சொல்லுவோம். விசுவாசத்தினாலே அவன் எப்படி செய்தான், விசுவாசத்தினாலே இவன் எப்படி செய்தான்னு சொல்லுவாங்க. அது நல்லா கொஞ்சம் கவனமாக யோசித்து படித்து பாருங்கள். பின்னாடி எப்பயோ ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருங்கிறதை நம்பி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஓட்டினார்கள் என்று எப்ரேயர் 11 அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தங்கள் ஊரை விட்டுட்டு திரும்பி வந்தாங்களே, அவங்க வந்து பின்னாடி வந்து ஒருவார் ரட்சகரை எதிர்பார்த்து வந்தாங்களே, அவங்க நினச்சிருந்தா திரும்ப வந்து போயிருக்க முடியாதா, போயிருந்துருக்கலாமே அப்படின்னு கேட்பார் வந்து எப்ரேயர் ஆக்கியோன். ஸோ விசுவாசம், இப்போ நம்பிக்கை, தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வைத்து அவரிடத்துல நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அதிலே வளருவதிலே எந்த தடையும் இருக்காது. நம்ம நினைப்பது அதை செயல்படுத்துவது தேவன் வல்லவராயிருக்கிறார். 4 ஒரு தலைப்பு, சோதனைகள் மூலம் விடாமுயற்சியை நாம் எப்பொழுதும் கைவிடக்கூடாது. நமக்கு பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில், ஒவ்வொரு தடவையும் வாலிபர்கள் குறிப்பாக நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, நம்ம வந்து நினைச்சது நடக்காமல் இருக்கும், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செயல்படுத்தின ஒரு காரியம் கை கூடாமல் இருக்கலாம், இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு கைவிட்டு போயிருக்கலாம். இந்த எல்லா சங்கடங்களும் எப்படி வந்தாலும் நம்ம முயற்சியை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:2-4 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணக்கிரியை செய்யப்படக்கூடாது. இப்போ நீங்கள் சோதனைகளை சகிக்கும் பொழுது நம்ம அதை சந்தோஷமாக எடுக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போது நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு நான் நிற்கிறேன், நான் ஒரு பரீட்சைக்கு நான் வந்துட்டேன், எனக்கு காலாண்டு இல்லை, அரையாண்டு இல்லை, முழு ஆண்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், முழு ஆண்டு பரீட்சை வந்தால் என்ன அர்த்தம், அதை நான் ஒழுங்காக எழுதிட்டேன் அப்படின்னா அடுத்த வகுப்புக்கு நான் ப்ரொமோஷன் ஆயிடுவேன், அதை எழுதாமல் நான் வந்து பின் வாங்கிட்டேன் அப்படின்னா ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்காது. அப்போது எனக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பரீட்சை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் செயல்படுத்தும் பொழுது நமக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு முன்னேற்றத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சவால்களை ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக நம்ம பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய எந்த சவால்களையும் நம்முடைய ஆத்மாவிலையும் அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் அதை பார்க்கிறோம். கடைசியாக 5, மற்றவர்களுக்கு நம்ம சேவை செய்வதிலே, நாம்னா வாலிபர்களை சொல்லுகிறேன், வாலிபர் கன்னியைகள், மற்றவர்களுக்கு சேவை செய்வது அவசியமாக இருக்கிறது. பல நேரம் நம்முடைய வேலையை பார்த்துருக்கே நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பெட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு மேலே பார்த்துக்கிட்டே ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருப்போம். அப்படி இல்லை, மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்கிறதுல முந்தி கொள்ள வேண்டும். மற்ற 25:40 என்னுடைய இந்த சிறிய சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்காக செய்தீர்கள் என்று இயேசுகிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்து வீட்டு வேலையை ஓடி ஓடி நம்ம செய்கிறது, வேறு எந்த வேலையும் செய்கிறது, எதை செய்தாலும் எல்லாமே அதில் தேவன் கவனமாக இருக்கிறார். நாம் அதை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்தனுடைய அந்த போதனையை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் எந்த வேலை யாருக்கு நம்ம உதவி செய்தாலும், சின்ன உதவி செய்தாலும் அது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு எனக்கு செய்தீர்கள். அதை ஒரு நாள் அவர் கடனில் வச்சுக்க மாட்டார், அதை திருப்பி தருவார். அவர் கையிலேருந்து நமக்கு வரக்கூடிய பலன் நம்ம செஞ்ச பலன் மாதிரி இருக்காது, அது அவருடைய மகிமையில் நமக்கு இருக்கும். அப்போ மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
அப்போ ஒவ்வொருவருக்கும் நம்ம சேவை செய்யும் பொழுது, சர்வீஸ் பண்ணும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.